Good morning students, welcome to our Sheva Group of School online class. Today is a drawing class. Okay student, இப்போ நம்ம என்ன வரைய போறோம்னா ஒரு கிட்டி அதாவது ஒரு டாக் கிட்ட வந்து நம்ம வரைய போறோம். அந்த டாகியே வந்து நம்ம கொஞ்சம் கார்ட்டூன் மாடல்ல வந்து வரையலாம். நம்ம ரியலிஸ்டிக் டாக் இல்லாம கார்ட்டூன்ல வர டாக் மாதிரி நம்ம வரையலாம். ஸோ ஒரு கிட்ட வந்து நம்ம இப்போ டாக் கிட்ட வந்து நம்ம கிட்டியை வரைய போகிறோம். அது வந்து டங்க் காட்டுற மாதிரி வரைஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஓகேங்களா? ஸோ அதை இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஹெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஹெட்டை நம்ம இங்கே கொஞ்சம் வரைஞ்சிட்டோன்னா பாடி வந்து வரைகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி போன கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன், பென்சில் எல்லாம் நம்ம எப்படி பிடிக்கணும், எப்படி ஷேட் பண்ணணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி நீங்கள் பென்சிலை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஹெட்டை வரைய ஸ்டார்ட் பண்ணலாம். சின்ன சின்ன ஸ்ட்ரோக்காகவே நான் போடுறேன். அப்போ தான் நம்மளுக்கு மிஸ்டேக் ஆனால் கூட ஈஸியாக வந்து ரப் பண்ண முடியும். நம்ம வந்து ஹெட்டை வந்து ஃபுல் ரவுண்டாக இல்லாமல் கொஞ்சம் எலிப் மாதிரி நம்ம வரையலாம். சின்ன சின்ன ஸ்ட்ரோக்லேயே அப்படியே போடுங்க. அதுக்கப்புறம் மிஸ்டேக் ஆச்சுன்னா ரப் பண்ண ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம டார்க் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா கார்ட்டூனுக்கும் வந்து மோஸ்ட்டாக ஹெட்டுக்கு மேலே வந்து அந்த ஹேர் ஒரு மூணு ஹேர் தெரிகிற மாதிரி இருக்கும். அப்படி தெரிஞ்சால் கொஞ்சம் அந்த கார்ட்டூனுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி நான் மூணு ஹேர் வர மாதிரி ஃபஸ்ட்டு சின்னது, தென் மீடியம், அண்ட் தென் எஸ் இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன். தென் அகெயின் இதையும் வந்து கொஞ்சம் ஹெட்டை எடுத்துகிட்டு வரலாம். ஃபஸ்ட்டு ஹெட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லா பார்ட்டியும் வந்து நம்ம எடுத்துகிட்டு வரோம். ஸோ இது வரைக்கும் நான் வந்து முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மவுத் பார்ட்டை வந்து வரையலாம். மவுத் பார்ட் நான் சொன்னேன் இல்லையா, டங்கை வந்து வெளியில் காமிக்கிற மாதிரி, அப்போ அது கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுற மாதிரியே வரைவோம். அப்போ அதோட சீக்லாம் கொஞ்சம் பெருசாக ஆகும். ஓகே, இப்போ வந்து நான் அதை கொஞ்சம் டார்க் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சென்டர் பாயிண்ட்டை வந்து நம்ம வரைய ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நோஸ் வந்து இப்படி தான் எப்பயுமே வந்து நம்ம டாகுக்கு வந்து இப்படி தானே இருக்கும், கொஞ்சம் அப் மாதிரி செமி சர்க்கிள் மாதிரி இருக்கும். அண்ட் தென் இங்கேருந்து ஒன்று ஸ்மைல் பண்ணுதுன்னு சொன்னேன் இல்லையா, அம்மா இங்கே அப்படியே வந்து நம்ம இது வரைக்கும் வரையும். நெக்ஸ்ட்டு இங்கேயும் வந்து எப்படி இருந்தாலும் அதுக்கு வந்து முஸ்டாச் இருக்கும். ஸோ அதனால நம்ம ஹாஃப்லேயே நம்ம விடுவோம். இப்போ நான் இங்கே வரையும் போது பார்த்தீங்களா கொஞ்சம் கேப் இருக்குது. அது எதுக்காகனா வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. இப்படி இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக வரைஞ்சி ஷேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், மிஸ்டேக் ஆகாது. ஸோ இது வந்து நோஸ் பார்ட் வரும். இது வந்து அது ஸ்மைல் பண்ணுறதுனால அது கொஞ்சம் சீக் வந்து அப்படி இருக்கும். நெக்ஸ்ட்டு சீக் கிட்ட கொஞ்சம் ஹேர் வர மாதிரி, சேம் ஆஸ் நம்ம மேலே ஹெட்டில் பண்ண மாதிரி. ஸோ இது இருப்போம் வந்து இது மாதிரி இது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த கர்வ் வந்து நம்ம எடுத்துகிட்டு வரும். எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வந்து மவுத் வந்து சிரிக்கிற மாதிரி இப்படி யூ ஷேப்பில் கொஞ்சம் நான் ரஃப்பாக போடுறேன். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லைட்டாக தான் தெரியும் உங்களுக்கு, ஷேட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே வந்து நோஸ் வரும். நோஸ் வந்து எப்பயுமே அந்த பிளாக் கலரில் இருக்கும் இல்லையா, அதனால் நம்ம தாராளமாக டார்க்காகவே நம்ம வரைஞ்சிக்கலாம். எப்படி இருந்தாலும் நம்ம அதை ஷேட் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரம் திஸ் சென்டர்லேருந்து நான் டாக் வந்து ஸ்மைல் பண்ணும். ஸோ இப்படி ஒன்று, அண்ட் தென் இப்படி. இப்போ இது வந்து சென்டர் பார்ட் ஆகிடும். இங்கே வந்து ஃபைன் லைன்ஸ் அதாவது ஸ்மைல் லைன்ஸுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து. ஸோ இப்போ நான் இதை வந்து வரைஞ்சிருக்கேன், இதை அப்படியே நம்ம கொஞ்சம் டார்கன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து அப்படி டார்க் பண்ணும்போதும் முடிஞ்ச வரைக்கும் நல்ல ப்ராக்டிஸ் இருந்தால் நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பண்ணுங்கள். இல்லைனா நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரோக்காகவே நீங்கள் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு மிஸ்டேக் ஆகுறது கம்மியாகும். தென் ஃபைன் லைன்ஸ், அப்புறம் நம்ம மவுத் பார்ட்டை ட்ரா பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ மவுத்து இதுதான் வந்து லிப்பு, லோவர் லிப் இருக்கு இல்லையா அதுதான் இது. ஸோ அதோட
மடிப்பு மாதிரி இருந்தால் தான் வந்து ஃபோல்டு மாதிரி இருந்தால் உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டங்க், டங்க் வந்து இந்த மாதிரி. ஸோ இந்த சைடு கொஞ்சம் நம்ம டார்க் பண்ணால் தான் அது மேலே உள்ளேருந்து மேலே வரா மாதிரி தெரியும். ஸோ இப்படி டார்க் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இப்போது இந்த நோஸ் பார்ட்டை வந்து கொஞ்சம் நம்ம ஷேட் பண்ணலாம். ஷேட் பண்ணும்போது எப்பயுமே வந்து சென்டரில் வந்து ஷைனிங்காக இருக்கும்ல, ஸோ அதனால் சென்டரில் நம்ம ஒரு ரவுண்ட் மாதிரி சின்னதாக வந்து இப்படி வரைஞ்சிட்டு அந்த இன்னர் ரவுண்டை தவிர எல்லாத்தையும் நம்ம ஷேட் பண்ண போகிறோம். கொஞ்சம் டார்க்காக, நல்லா டார்க்காகவே பண்ணலாம். ஸோ ஏன்னா நம்ம அந்த சைடு ஒயிட்டாகவே விட்டோன்னா ஃபுல் ட்ராயிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கும்போது அது வந்து ஒரு ஷேட் கொடுத்தா மாதிரி, லைட் ஷேடு லைட் வந்து ஃபோக்கஸ் ஆகும்போது அந்த சைடு ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் ஷைனியாக ஒயிட்டாக தெரியும். ஸோ அதனால் இதை நம்ம இப்படியே விட்டுரும். மற்றது எல்லாமே வந்து நம்ம ஷேட் பண்ண போகிறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலான்னா, இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு, உள்ளே நம்ம ஷேட் பண்ணுறதெல்லாம் நம்ம அப்புறமா பண்ணிக்கலாம். இங்கே மேலே வந்து ஐஸு இயர்ஸ் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போது ஐஸ் வந்து எப்படி வரையலாம்னா, ஒன் சைடு ஃபுல்லாக அந்த சில டாகுக்கு வந்து ஒன் சைடு ஃபுல்லாக வந்து பிளாக்காக இருக்கும்ல ஐஸ், அந்த மாதிரி நம்ம வரையலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஐஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதே சே இந்த பேர்ட்ஸ்க்கெலாம் வரையவும் இல்லையா, போன கிளாஸில் டாம் அண்ட் ஜெரியில் வரைஞ்ச மாதிரி ஐஸை வந்து வரையலாம். ஸோ அந்த பல்ப் ஷேப்பில் ஐஸை இங்கே வரையலாம். அதே மாதிரி இது இங்கே வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதே பார்ட்டில் இங்கே நம்ம வரையலாம். ஸோ வரையும் போது சேம் ஹைட்டை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு லைட் ஷேடை எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் ஐஸை வரைய ஆரம்பிச்சுருங்க இந்த மாதிரி. ஸோ ஐஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இது ரெண்டும் வந்து மோரல்லஸ் ஈக்குவலாகவே இருக்குது. ஸோ இன்னர் பார்ட் வந்து நம்ம வரையலாம். இன்னர் ஐயை அந்த பிளாக் இதை அதே ஷேப்பு கொஞ்சம் கார்னர்லேருந்து வர மாதிரி நம்ம இப்படி வரைவோம். அதே மாதிரி இந்த சைடும் வந்து நம்ம கார்னர்லேருந்து வரைகிறோம். இதோட லெவலும் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு இப்படி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கர்வ் போட்டிங்கன்னா கொஞ்சம் நீட்டாக வரும். ஸோ இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம உள்ளே வந்து வரைவோம் இப்படி. ஸோ இது நல்லா டார்க்காக இருக்கும், இது லைட் டார்க்காக இருக்கும், மேலே வந்து ஒயிட்டாக இருக்கும். இதுதான் வந்து இதோட இது. ஸோ பீப்புள் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இது. அண்ட் தென் இந்த ஐயில் தான் நான் என்ன சொல்லியிருந்தேன், ஃபுல்லாக பிளாக் பிளாக்கிஷாக ஆக்குற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ கொஞ்சம் பெருசாக இப்படி நம்ம எடுத்துகிட்டு வரோம். ஸோ இந்த கர்வும் வந்து நல்லா அதே அந்த ஐ ஷேப்லேயே வந்து பெருசாக நம்ம எடுத்துகிட்டு வரோம். இப்படி எடுத்துகிட்டு வந்து இங்கே என் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன்று மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஐப்ரோஸ் நம்ம வரைவோம். இங்கே பிளாக்காக இருக்கிறதுனால இதுக்குள்ளேயே வந்து வரைவோம். எப்படி இருந்தாலும் ஐக்கு மேலே தான் இருக்கும். ஸோ இப்படி சின்னதாக நம்ம ஸ்மாலாக வரைஞ்சிட்டு இதே ஈக்குவல் எங்கே வருது, இங்கே வருது. ஸோ இங்கே இங்கே வந்து அதே சின்ன கர்வ் மாதிரி நம்ம ஐப்ரோஸை வரைஞ்சிக்கலாம். இது போதும். நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே லைன்ஸ் வரும்ல, இங்கே எப்படி ஸ்மைல் லைன்ஸ் வருதோ அதே மாதிரி இங்கே வந்து நமக்கு ஃபோர்ஹெட்டில் வரும். ஸோ அதனால் அதையும் வந்து மேலே நம்ம இங்கே பண்ணிக்கலாம். ஒன் சைடு பண்ணிக்கலாம், ஏன்னா இங்கே ஃபுல்லாக பிளாக்காக இருக்கிறதுனால அது பண்ண வேணாம். ஒன் சைடு மட்டும் இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதுக்கப்புறம் இங்கே உள்ளே எல்லாமே வந்து ஷேட் தான் பண்ணணும். ஸோ அது தேவையில்லை, நம்ம லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இயரை வந்து நம்ம வரைய ஆரம்பிக்கலாம். இங்கேருந்து ஒரு இயரை ஃபோல்டாகி டேர்ன் ஆகிற மாதிரி இப்படி ஒரு ஃபோல்டு டேர்ன் வந்துட்டு இங்கே ஒரு கர்வ், அதே மாதிரி இங்கே அந்த ஃபோல்டிங் தெரிகிறதுக்காக நான் வந்து இப்படி லைட்டாக மேலே இப்படி பண்ணிவிட்டு அப்போ இங்கேருந்து அப்படியே அந்த கர்வ் வந்து நான் எடுத்துட்டேன். ஸோ ஒன் பார்ட் வந்து ஓவர் ஆயிடுச்சு இயர். ஸோ சேம் இதே மாதிரி நம்ம இந்த சைடும் வரைய போகிறோம்.
இந்த இயர் எப்படி வரைஞ்சனோ சேம் ஹைட்டை வந்து நான் மார்க் பண்ணி அதே மாதிரி இங்கே வரைஞ்சிட்டேன். இப்போது நம்ம இதை டார்க் பண்ணால் போதும். ஸோ அதே மாதிரி நம்ம சின்ன சின்ன ஸ்ட்ரோக்காக வந்து டார்க் பண்ணிக்கலாம் இந்த இது ஃபுல்லாக, இயர் ஃபுல்லாக. ஓகே, இப்போ நம்ம இதை வந்து நல்லா டார்க் பண்ணியாச்சு. ஐஸையும் வந்து நான் அதே மாதிரி டார்க் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஹெட்டை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஷேட் பண்ணிடலாம். நான் என்ன சொன்னேன், இன்னர் ஐக்கு வந்து நம்ம அங்கே நல்லா டார்க்காக வந்து நம்ம ஷேட் பண்ணணும். ஓகேவா, அது நல்லா டார்க்காக ஷேட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து அதை விட ஒரு ஷேடு வந்து கம்மியாகவே நம்ம டார்க் பண்ணலாம். ஆனால் பட் நம்ம டார்க் பண்ணும் போது அந்த உள்ளே இருக்கிறது வந்து தெரியணும், ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. இது நல்லா டார்க்காகவும் அது கொஞ்சம் லைட்டாகவும் தெரியணும். அண்ட் தென் இங்கே சொன்னேன் இல்லையா, ஸோ இங்கேயும் வந்து கொஞ்சம் நல்லா நம்ம டார்க் பண்ணிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதே மாதிரி நம்ம இந்த ஐஸையும் இதே ஷேடு, இப்போது நான் இங்கே மேலே வந்து கொடுக்குறேன் இல்லையா ஒன் சைட் ஆஃப் த ஐக்கு, அதே ஷேடை தான் நான் இயர்க்கும் கொடுக்க போகிறேன். பிகாஸ் வந்து இது வந்து டாட்ஸ் அங்கங்கே இருக்கிற மாதிரி தான் நான் வரைகிறேன். ஸோ இங்கே என்ன ஷேடு வந்து எந்த டோனில் வந்து நம்ம கொடுக்குறோமோ அதே டோன் தான் வந்து ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லாவே நம்ம ஷேட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இப்போது பேலன்ஸ் இருக்கிறது வந்து நமக்கு பாடி பார்ட் தான். ஸோ இதை வந்து ஹெட்டை கம்பேர் பண்ணும்போது லைட்டாக கொஞ்சம் சின்னதாகவே நம்ம ட்ரா பண்ணுவோம். அப்போ தான் அது பார்க்க கார்ட்டூன் மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ இங்கே இந்த சீக்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ சீக்லேருந்து லைட்டாக நான் சின்ன இதுவே நான் போட்டுக்கிறேன். சீக்லேருந்து அப்படியே பெண்டு ஒரு சின்ன கர்வ் பெண்ட் கர்வ் வந்து நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அந்த பின்னாடி அந்த டெய்ல் வர இடத்துல நல்லா கர்வ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே விட்டுட்டு இங்கே கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு ஃபுல் ஸ்ட்ரக்சர் நல்லாவே கிடச்சிரும். ஸோ நமக்கு வந்து லெக்கு வந்து இங்கே இங்கே இந்த டங்கு கிட்டேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ விஷன் வந்து பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே இப்படி ஃபுல்லாக வந்து நான் சின்ன சின்ன ஸ்ட்ரோக்காகவே வந்து போடுறேன். இங்கே வந்து இன்னொரு லெக் இருக்கு இல்லையா, ஸோ அது பெண்ட் ஆகுறதுக்காக இன்னொரு கர்வ் வந்து இப்படி போடுறேன். ஏன்னா அந்த ஃபோல்டெல்லாம் வந்து தெரிகிறதுக்காக நான் இப்படி போடுறேன். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து ஒரு லெக், இந்த இது வந்து இப்போ தெரியுதா டிஃப்ரென்ஸ், எதுக்கு நான் இங்கே ஹாஃப்லேயே ஸ்டாப் பண்ணேன்ட்டு இப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக தான் நான் ஸ்டாப் பண்ணேன். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து அந்த லெக். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் நான் வந்து லைட்டராக வரைஞ்சிக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து இதை நான் பாடி பார்ட்டை வந்து லைட்டராக நான் வரைஞ்சிருக்கேன். இது மேலேயே நம்ம கொஞ்சம் இப்போது டார்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே டங்க்லேருந்து நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அதே மாதிரி டங்க்லேருந்து கொஞ்சம் டார்க் பண்ணி இங்கே வந்து இந்த கர்வ் எடுத்துகிட்டு வரோம். அதே மாதிரி செஸ்ட் பார்ட்லேருந்து கொஞ்சம் எப்படி கர்வ், ஸோ இந்த கர்வ் வந்து இங்கே போகிற மாதிரி. அண்ட் தென் இது வந்து எப்படின்னா நமக்கு கொஞ்சம் அங்கே ஸ்டொமக் பார்ட்டில் வந்து கொஞ்சம் ஒயிட்டாக தான் தெரியும் நம்ம டாக் வந்து இப்படி இருக்கும்போது. ஸோ அதுக்காக தான் நம்ம அப்படியே பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த இது எல்லாத்தையும் வந்து நம்ம கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லைட் பண்ணதுக்கு மேலேயே தான் கண்டிப்பாக பண்ணோன்னா அது வந்து நெசசரி கிடையாது. ஸோ நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன நம்ம கரெக்ஷன்ஸ்க்காக தான் நான் லைட்டாக வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னது. ஏன்னா இப்போ அது கொஞ்சம் நம்ம இப்படி பார்க்கும்போது இது கொஞ்சம் பெருசாக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம மாற்றிக்கலாம், அதுக்காக தான். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிட்டே வரேங்க. நெக்ஸ்ட் இந்த லெக்கு இப்படி நல்லா டார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நமக்கு லைட்டாக இருக்கிறது நம்ம ஓவர் லைன் மாதிரி தெரியும் இல்லையா, ஸோ லைட்டாக எரேசரை வச்சு இப்படி நீங்கள் ரப் பண்ணிங்கன்னா அந்த லைட் ஷேடை வந்து ரப் ஆகிடும், டார்க் ஷேடு வந்து அவ்வளோவா ரப் ஆகாது. டார்க் ஷேடு வந்து லைட்டராக தான் ஆகுமே தவிர ஃபுல்லாக ரப் ஆகாது. பட் நம்ம அவுட்லைன் கொடுத்தோம் இல்லையா அந்த லைட்டாக, அது வந்து டெஃபினட்டாக ரப் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து மிஸ்டேக்கை வந்து நம்ம ஈஸியாக வந்து கரெக்ட் பண்ணுறது. அப்புறமா வேணும்னா நம்ம டார்க்காக பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அந்த பேக்கு ஷோல்டர் பார்ட்டு. ஸோ இது வந்து இப்படி வரையும். ஸோ இந்த பேக்கிட்டையும் இந்த ஐயில் நம்ம பண்ண மாதிரி அங்கே நான் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் ஒரு ட்ராப் மாதிரி, ரொம்ப வேணாம், நமக்கு எந்த ஷேப் தோணுதோ அந்த மாதிரி நம்ம வரையலாம்.
नेक्स्ट नम्मा टेल टेल वंदु कुंजों शार्टावे नम्मा वरेला मोस्टा डॉग के लामे वंदु टेल शार्टा था सो शार्टा वरेंजिते नम्मा एक्सेस ला वंदु इपड़ी रप पनिकला सो इदा उल था इदले वंदु नम्मा इदे मदी शेट पन्ना पोरू பாருங்க நான் இப்போ ஷேட் பண்ற பார்ட் வந்து இவுல தான் இதுக்கு மேல நான் வந்து எங்கயுமே ஷேட் பண்ண போறது கிடையாது இப்போ வேணா நம்ம பாடி பார்ட்ல நான் எப்பயுமே ஷேட் பண்ணுவேன் இல்லையா லைட்டா அப்படி இல்லனா வந்து உங்க ஃபிங்கர்ஸ் வச்சு இப்படி மொத்தமா பண்ணாலும் ஓகே தான் பட் இந்த ஷேட விட நமக்கு கொஞ்சம் ரொம்ப லைட்டா 2 டோன் லைட்டரா தான் இருக்கணும் இந்த நம்ம டார்க் பண்ண ஷேட விட எல்லாமே 2 டோன் வந்து லைட்டரா இருக்கணும் அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இதையே வந்து நல்லா हाईलाइट पन्निकला सो इयर वो इन शेड वो ना मेल पड़े पारें ना एप्ली पिछड़ी पेंसल रोटा ना वो शेड पड़े मेतड यूस पड़ा कंपा सूपर नम्बर स्केच पड़ला सो नेक्स्ट वो इत पार्ट वो वाणा एपयेमें पार्ट वो वैटा नम्बर ई मुल सो इत मत पार्टल वो इप्ली शेड पड़ा अर्व कट இந்த லைன் கிட்ட அங்கலாம் வந்து நம்ம நல்லா ஷேட் பண்ணிக்கலாம் சோ ஷேட் பண்ணிக்கலாம் எல்லாமே கொஞ்சம் இதுவா வந்தா கூட பரவாயில்லை அப்புறமா நம்ம எப்படி இருந்தாலும் ஃபிங்கர்ஸ் வச்சி அது ஷேட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா ஆயிடும் சோ லைட்டா இப்படி பண்ணிக்கோங்க ஃபேஸ் கிட்டும் அவ்வளோவா பண்ணிக்கோங்க பட் ஐ கிட்ட நீங்க பண்ணவே கூடாது ஐ எப்பயுமே வந்து वैटा सो ई कट पड़ मतदेल नम्बर शेड पड़ा पड़े फिंगर्स वी वी नम्बर रहा अंत मारो इप पड़ोना अक कुछ फिनीिंग नीटा वंरम अड रनम करेक्टा नम्क अट इलाम सेन्टर नम्बर रन अभी पड़ी ई पार्ट वो कुछ ना ब्राईटे सो नम्बर இதேமாதிரி ஷேட் பண்ணா போதும் நம்ம இங்கெல்லாம் பண்ண தேவையில்லை இதுவே வந்து எனஃப் சோ நமக்கு எங்கெங்கெல்லாம் ஹைலைட் பண்ணுமோ அங்க பண்ணிக்கலாம் மோஸ்டா வந்து எட்ஜ் இந்த மாதிரி ஷேடோ விழுற பிளேஸ்ல வந்து நம்ம ஹைலைட் பண்ணா அது கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த மாதிரி நான் கொஞ்சம் இந்த சைடு எல்லாம் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன் லெக் கிட்ட அப்புறமா இந்த கர்வ் கிட்டலாம் கொஞ்சம் நான் हाईलाइट पनिकिरा ओके स्टूडेंट नम्मा ड्राइंग इदोड़ कम्प्लीट आयिच्छी और कार्टून बेस वंदु नम्मा और किट डॉग वंदु नम्मा वरंजुको इदुक्कु मेले नम्मा एदुम पन्न वेना इदिले नीटा दा इरुक्कुम सपोज उंगलुक्कु वेरे मादी वेणुना नान वंदु इंगे मट्टुम वच्चिरुक्केन लिया अदु इल्लामा उंगलुक्कु एंगेंगेल्लाम वंदु सपोज अंद डॉट ब्लैक अंड वाइट डॉट डॉग वंदु इरुक्कुम अंदा मादी वरैयनालुम वरैयलाम सपोज उंगलुक्कु इदु पिडिक्काम वेरे मादी पिडिच्चिरुंदा कूड नींग उंग क्रियेटिव यूस पन्नी वरैयलाम Okay student, I hope you all enjoy this video class. See you in the next class. Thank you.